கல்பட்ட ஐயா இவரை பக்கம் தான் நீங்கள் வந்திருக்கோம் கல்பட்ட ஐயா ராமலிங்க அவர் பேர் உயர் பெயர் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கல்பட்டு என்ற ஊரில் இவர் பிறந்திருக்கார் இந்த ஊர் பேரை வச்சு இவருக்கு கல்பட்டு ஐயா என்றே அழைக்கப்பட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இவர் கல்பட்டார் கல்பட்டார்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க கல்பட்டார் ஐயா கல்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெயரே இவர் பெயராகவும் மாறியிருக்கு இவர் கல்பட்டு ஐயா இவர் என்ன செய்ய விழுப்புரம் மாவட்டத்தில் கல்பட்டு என்ற சிறிய கிராமத்தில் இவர் பிறந்திருக்கார் இவரோட மூதாரிகள் யாருமே தெரியல இவங்க அப்பா அம்மா யார் என்றும் தெரியல அதுக்கான விளக்கங்கள் அங்கே இல்லை ஆனால் இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் பண்ணதாகவும் ஆன்மீக பயணங்கள் நிறைய தொடர்ந்தாகவும் சொல்லுவார் சிறிய வயதிலேருந்து இவர் ஆன்மீகத்து மேலே ரொம்ப அக்கறை கொண்டிருக்கார் அக்கறை கொண்டு இவர் ஆன்மீக பயணங்கள் நிறைய தொடர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குருவை அடையணும் நமக்குன்னு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வேணும்னு நினச்சிருக்காரு ஆனால் நம்மக்கிட்ட சக்தியோட மிகப்பெரிய சக்தி வேறு எந்த சக்தியும் இல்லை நம்மளே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாருக்குமே இது உணர்த்துற மாதிரி இவர் கல்பட்டையா சொல்லியிருக்காரு நீ ஞானத்தை தேட வேண்டாம் உனக்குள்ளே இருக்க ஞானம் தான் உன்னை வாழ வைக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் உன் ஞானம் இருந்து வரணும் என்ற மாதிரி கல்பட்ட ஐயா புரிதலில் புரிஞ்சு இவர் மக்களுக்கும் இதை தான் சொல்ல வரார் உங்ககிட்ட இவர் தான் கல் சக்தி அப்படின்னு சொல்கிறாரு இவர் வள்ளல் பெருமாள் எப்படி சந்தித்தாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு குடியில் வச்சு ஒரு இடத்துல இருந்திருக்காரு அந்த இடத்துல வள்ளல் பெருமாள் இவரே பார்த்துருக்காரு நீ என்னுடைய சீடராக வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அவரும் ஜீ உங்கள் சீடராக வர்றதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சொன்னார் ஒரு நாள் கிளம்பி வடலூருக்கு வந்திருக்காரு வடலூருக்கு வர்றதுக்கு முன்னாடி சிதம்பரம் போயிட்டு சிதம்பரம் நடராஜரை வணங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடங்களாக இங்கே வடல் பெருமானுக்கு இவர் சேவை ஆட்டிருக்கார் இவர் சேவை ஆட்டிட்டு இவருக்கு லெப்டன்ட் சைடில் இவரு இவர் சமாதியும் அடைஞ்சிருக்கார் ஜீவ சமாதி அடைஞ்சார் காரணம் இந்த வல்லல்பெருமானை உண்மையான தொண்டனாகவும் இவர் இருந்திருக்கிறார் இவூர் மடியில் படுத்து வள்ளல் பெருமாள் அழுதுதாகவும் இவர்கிட்ட சில பிரச்சனைகளும் குறைகளும் சொன்னதாகவும் சொல்லப்படுது ஏன்னு கேட்டால் மக்களோட பிரச்சனைகளை எல்லாமே கடவுள்கிட்ட சொல்லுவாங்க வள்ளல் பெருமாள் இவர்கிட்ட அவரோட பிரச்சனைகளை சொன்னதாகவும் கதைகள் சொல்லப்படுது நன்றி வணக்கம்